ஓகே, ஹாய் காய்ஸ், நானும் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 23வது மேட்ச் பார்க்க போகிறோம். ஸோ 23வது மேட்ச் எங்கே நடக்குதுனாக்கா, ஃபிரோஸா கொல்கத்தா. ஸோ கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு கிரவுண்டு பேர் எனக்கு ஷா, அது ஃபிரோஷா கிரவுண்டு. ஸோ யாருக்கு யாருக்கு நடக்குது அப்படின்னாக்கா, எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிஎஸ்கேக்கும் நடக்குது, நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் யார் டாஸ் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்ஆர்ஹெச் டாஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்க. பேட்டிங் ஜெயிச்சு இப்போது அவங்களோட ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. அதாவது டேவிட் வார்னர் 57 ரன்னுங்க பிரித்து மிஞ்சிருக்காரு. பட் 55 பால்ஸ் முடிய நின்றுருக்காருங்க. ஒரு 5-10 அவரே வந்துட்டார். 10 அவரே நின்றுட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி பேஸ்டோ எதுவும் பெருசாக பண்ணலை. மணிஷ் பாண்டே 61 ரன்னுங்கப்பா, 46 பாலுக்கு. இது தாங்க அடி, இப்படி தான் அடிக்கணும். கேன் வில்லியம்சன் பார்த்தீங்கன்னா கடைசி முடியாது இருந்திருக்காரு. கடைசியில் வந்தார், 26 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 1-6-4-4, இதை விட வேறு என்னங்க வேணும். 260 ஸ்ட்ரைக் ரேட். கேதார் ஜாதவ் பார்த்தீங்கன்னா 300 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காங்க. 12 ரன்னு, வெறும் 4 பாலுக்கு 12 ரன்னு, 1-6-1-4, வேறு லெவலுங்க. ஓகே. ஸோ மொத்தமாக அவங்க அடித்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 171 3 விக்கெட்டு. ஸோ அந்த விக்கெட்ஸ் இதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, சிஎஸ்கோட பவுலிங் பார்க்குறோம். சாம்கரன் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. லுங்கி இங்கிடி 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க மொத்தம் இந்த 3 விக்கெட்டு. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் தி ரன் கொடுத்தது அப்படின்னாக்கா ஷதுல் தாக்கூர் தான். அவர் எப்போவுமே சிஎஸ்கே மேட்சப்போ எக்கச்சக்க ரன்னு தராங்க. ஏன் தான் அவரை தூக்கவே மாட்டாங்கன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னே தெரில, அவரை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக வந்து எஸ்ஆர்ஹெச்சோட இது முடிஞ்சிருச்சு. பட் அடுத்து சேஸ் பண்ணணும். 172 அடித்தா வின்னு சிஎஸ்கே கிளம்புறாங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் பார்க்குறப்ப ருத்ராஜ் கெய்ட்வாட் என்னங்க சொல்கிறது, அவர்கிட்ட 75 ரன்னுங்க. ஏப்பா, பிரச்சியமே அஞ்சிட்டாருங்க. அதே மாதிரி ஃபாப் டூப்ளிசி 56 ரன்னுங்க. ரெண்டு பேரும் இன்னும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. வேறு லெவல், எல்லாமே வேறு லெவலுங்க. பார்ட்னர்ஷிப் தெருக்க விட்டுச்சு. 100 பார்ட்னர்ஷிப் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து விக்கெட்ஸ் வந்தப்போ மொயின் அலி ஒரு 5 அடிச்சிருக்காரு. 8 பாலுக்கு 3-4 அடித்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து நம்ம ஜடேஜா, அவர் 6 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்காரு. நாட் அவுட்டில் லிஸ்ட்டில் படியிருக்காங்க. அடுத்து சுரேஷ் ரெய்னா கடைசியாக வந்து ஒரு 17 ரன் அடித்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிருச்சு இந்த மேட்ச். ஸோ 18.3 ஓவருக்கெலாம் 173 அடித்து 3 விக்கெட் இழப்புக்கு சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் நம்ம பார்க்குறப்ப மோஸ்ட்டாக யார் அதிக ரன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஜெகதீஷா சுச்சித். அவர் வந்து முதல்ல எழுதியிருக்கு, பெஸ்ட் ஆஃப் ஆல் இறக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3 ஓவருக்கு 45 ரன்னுங்க. வெறும் 3 ஓவருக்கு 45 ரன்னுங்கிறது ரொம்ப அதிகங்க. கடைசி ஓவர் போட்டது சண்டீப் சர்மா 3.3, 24 ரன்னு கொடுத்துருக்காரு. பரவாயில்ல. இருந்தாலும் விக்கெட்ஸ் யார் எடுத்திருக்காங்கன்னா ரஷித் கான் 3-4 ஓவர் போட்டு 3 விக்கெட்டு நானே தூக்குறேன்டா அப்படின்னு சொல்லி 3 மெயின் விக்கெட்டையும் பக்காவாக எடுத்து கொடுத்துருக்காருங்க. 36 ரன்னு கொடுத்துருக்காரு. இருந்தாலும் 3 விக்கெட்டுங்கிறது ரொம்ப அதிகங்க. ஓகே, சிக்கர் தவான் இஸ் ஃபயர், வேறு லெவல். ஆனால் நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா, இந்த மேட்ச் யார் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னாக்கா எஸ்ஆர்ஹெச் தாங்க. எந்த மேட்சுமே அவ்வளோ அவங்களால ஜெயிக்கவே முடியல, போராடி தோத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்சுமே ஒரு போராடி தோத்தது தான். சார், சிஎஸ்கே தான் பெஸ்ட்டு டாப் ஆர்டரில் வந்துட்டாங்களே, அப்படியே எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு வழி இல்லையேன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பார்ப்போம், அடுத்த வாட்டியாவது எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓகே, இந்த மேட்சில் யார் அடித்த ஷாட்டு, யார் அடித்த விக்கெட்டு, யார் பிடிச்ச கேட்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நமக்கு கீழே நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திட்டு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் 24-25, மொத்தம் 2 மேட்ச் நடக்குதுங்க. ஸோ 2 மேட்சோட ரிவ்யூ வெயிட் பண்ணி காத்துட்ருக்கு.
ஸோ அந்த மேட்ச் பார்த்த பிறகு நம்ம சேனலுக்கு உடனே ஓடியாந்துருங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோலேருந்து உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது உங்கள் நான் ரகுமான். தேங்க்யூ காய்ஸ்.